வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலகா. இன்றைக்கி நான் வந்து தேவிப்பட்டினத்துக்கு வந்திருக்கேன், எங்கள் மாமா வீட்டுக்கு. இன்றைக்கி பனைமரத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவங்கக்கிட்ட எங்கள் மாமா கிட்டே கேட்டு எப்படி பனையை பற்றி எல்லா என்ன பயன்கள் எப்படி வைக்கிறாங்க, அதனால் என்ன நம் நாட்டுக்கும் நம்மளுக்கும் என்ன பயன்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பனையை பற்றி பார்க்க போகிறோம். பனையை பற்றி இது எங்கள் மாமா, அவங்கக்கிட்ட என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பனை மரம் வந்து எப்படி, நீ இதெல்லாம் நீங்களாம் அவங்களாம் நட்டு வச்சதா இல்லை வந்து அதுவாக வந்ததா? வந்து அதுவாக வந்ததுதான். பனை வந்து பனை வந்து அதுவாக வந்து வந்து அது வந்து அதுவாக வந்த பனை தான், அதுவாக வந்த பனை தான். ஆனால் பனையில் வந்து ஏகப்பட்ட லாபம் இருக்குது. லாபம் இருக்குன்னா அதை வந்து அதை யூஸ் பண்ணாமல் அதை அழிக்கிறதுக்கு உண்டான வேலை தான் அதை அழிக்காங்க. இப்போ வந்து இப்போ இது வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? வளர்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 வருஷமாச்சு ஆகும். இந்த உயரம் வர்றதுக்கு வரணும்னா 10 வருஷமாச்சு ஆகும். எப்போ காய் காய்க்கும்? காய் காய்க்கிறது வந்து ஒரு 5 வருஷத்துல காய் காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். 5 வருஷத்துல காய் காய்ச்சிருமா? இப்போ நொங்கு இதெல்லாம் எடுக்கிறதா 5 வருஷத்துலேயே வந்துடும். 5 வருஷத்துலேயே காய்ச்சிரும். சரி சரி. இப்போ ஒரு சில மரம்லாம் காய் காய்க்காமல் இருக்குது, அது எப்படி? அது வந்து சீசன் தான். அந்த தை மாதம்தான் அந்த குலை போடும். தை மாதம்தான் நுங்கு காய்க்கும். நுங்கு காய்க்கும். இப்போல்லாம் காய்க்காது. இப்போ வந்து ஒரு சில மரம் வந்து காய் காய்க்கும். இப்போ அந்த அந்த மரம்லாம் காய் காய்ச்சிருக்கா? அந்த மரம் காய் காய்ச்சிருக்கோம். அது வந்து ஆடையும் கூடையும் பல வரும். ஆடையும் கூடையும் எல்லாம் எதுக்காக? அந்த வித்தியாசம் என்னன்னா அது ஒரு வித்து, அது ஒரு விதை. இப்போ தென்னை மரத்திலே சொல்றோம்ல, நம்ம நெட்டை குட்டைன்னு சொல்றோமா, அந்த மாதிரி இதுல அது ஒரு ரகம். இப்போ இதுலயே சொல்றீங்களா, இப்போ அந்த இதுல இதுல காய் வரும், இதுல காய் வராது, இது ஆண் மரம் பெண் மரம் சொல்றீங்களா, இத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இது எப்படி கண்டுபிடிக்கனா, பெண் மரம்னா அந்த மாதிரி தார் போடுறோம், தார் போட்டுச்சுன்னா பெண் மரம். இந்த மாதிரி விரல் விரல் ஆயிருச்சுன்னா அது வந்து ஆண் மரம். ஓ, அந்த மாதிரி நீளமா தார் மாதிரி? ஆமா, தார் மாதிரி போடுறோம். அதுனா பெண் மரம். இது குச்சு குச்சா இருக்குது. குச்சு இருக்குனால ஆண் மரம். ஆண் மரம். இதுல வந்து காய் வராது? காய் வராது. காய் வராது. அதுலேயே மாதிரி இதுலேயும் வருமானம் உண்டு. என்ன அது எப்படி? அதுலேயும் பதினி எடுக்கலாம், இதுலேயும் பதினி எடுக்கலாம். பதநீர் மட்டும் எல்லா மரத்துலேயும் வரும்? ஆமாம், எல்லா மரத்துலேயும் வரும். அப்புறம் இந்த பனை மரத்தை வச்சு என்ன பயன் இருக்குது? இந்த பனை மரத்தை வச்சு என்ன பயன்னா, நம்ம நுங்கு பதினி அடுத்தவங்க அடுத்தபடியாக நம்ம இது வீட்டுக்கு ஓலை வீடு கட்டுறோம். வீடு கட்டினோம்னா இப்போ தான் சென்ட்ரிங் போட்டிருக்கோம். முந்தி வந்து அதுதான் நம்மளுக்கு வீடு. அந்த அந்த ஓலையை விட்டு தான் வீடு கட்டுறது. பனை நார் அதே மாதிரி ஒரு சில மரம் பாத்தீங்கன்னா மேல இலை நிறைய இருக்கா, ஒரு சில மரம் வந்து கீழ இருந்து கொஞ்சம் இலை இருக்கு, நடுவுல அப்படியே குச்சி மாதிரி இருக்கு, மேல இலை இருக்கு. அது வந்து மட்டை கழிக்காம விட்டுருது. அது மட்டை கழிக்காம விட்டுருந்தா அந்த இடை இடையில குச்சி குச்சியா இருக்கும். அது மட்டை கழிக்காதுன்னா? மட்டை கழிக்காதுன்னா அந்த மாதிரி கருக்கா இருக்கும். இந்த மாதிரி கருக்கா இருக்கும், அப்படியே கழிக்காம விட்டுருவாங்க. கழியாம விட்டோம்னா அந்த மாதிரி ஆயிரும். ஓ, அந்த மாதிரி எடுக்காம உடச்சு விடாம விட்டுருவாங்க. அறுத்து மட்டை அறுத்து விடாம விட்டதுனால அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுது. மட்டை அறுத்து விட்டாச்சுன்னா அது இந்த மாதிரி ஒண்ணு போல மரம் ஆயிரும். மேல மட்டும் தான் போய் இலை இலை வைக்கும், காய் காய்க்கும். இப்ப மட்டை அறுத்து விட்டா காய் வருமா, இல்ல எப்ப உடச்சு விடாட்டாலும் காய் இதுல வரும்? மட்டை அறுத்து விட்டாலும் காய் காய்க்கும். மட்டை அறுத்து விடாட்டாலும் காய். மட்டை அறுத்து விட்டோம்னா வேகமா உண்டாகும். மட்டை அறுத்து விடலாம், அது பையாவே கொஞ்சம் லேட் ஆகும், லேட் ஆகி தான் வரும். சரி, இப்ப இன்னொரு நான் என்னன்னு என்னன்னா, ஒரு சில மரம் ஒண்ணுமே இல்லை, நல்லா கொஞ்சம் உயரம் வந்திருக்கு, ஆனா மேல வந்து மட்டை எதுவுமே இல்ல, மொட்டையா இருக்கு. அது என்னமோ கொஞ்சம் பட்டு போன மாதிரி ஆயிடுது. அது வந்து பட்டு போன மாதிரி இல்ல, இந்த மழை பெய்ய கோடையில மழை பெய்யுமா, கோடையில மழை பெய்யல அந்த இடி இடிக்கும், இடி இடிக்கல அந்த ஒளியானது பட்டுற மரத்துல. இந்த மரம் தானே வீடுகளுக்கு பழைய காலத்து வீடு சட்டம் எல்லாம் இருக்கு. இந்த மட்டை இருக்குல்ல, இந்த மட்டை இந்த சின்ன குட்டி குட்டியா இருக்குல்ல, இந்த குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் அந்த குட்டி குட்டியா இருக்கிற மட்டையை அறுத்து, அந்த குட்டி குட்டியா இருக்கிற மட்டையை அறுத்து தும்பு அடிச்சு வெளிநாட்டுக்கு இந்த நம்ம இந்த வீட்டுகளுக்கு கால் மிதி அந்த இதுக்கு யூஸ் பண்ணாங்க. அடுத்து இந்த ப்ரெஸ்ஸு அந்த இதுக்கு யூஸ் பண்ணாங்க. அந்த மட்டையெல்லாம் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு தும்பு அடிப்பாங்க. ஆமா, தும்பு அடிச்சிருவாங்க. அந்த மட்டையை மட்டையை தட்டி மொதல் வந்து ஆள் தான் மட்டையை தட்டுவாங்க. இப்போ வந்து மிஷின் அடிக்கும். அந்த மட்டையை மிஷின் அடிச்சு அது தும்பாக்கிரும். எப்படி தும்பாக்கணும்னா எப்படி சமமாயிரும், சமமாயி நார் நாரா இருக்கும். அந்த இதை நம்ம ப்ரெஸ்ஸு நம்ம செருப்பு தேய்க்கிறோம்ல, அந்த மாதிரி ப்ரெஸ்ஸு இதெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க.
ஆர்கனைஸ் பண்ணி கொடுறாங்க அதுல நிறைய வெள்ள எல்லாம் ஏத்துமதி எல்லாம் இருக்கு தேங்காயில கூட வந்து கூட அந்த மட்டைகளெல்லாம் இப்ப வந்து அந்த வெளியில போய் வந்து அனுபவம் இருக்கு போய்தான் இப்ப அதெல்லாம் ஏத்த முடியாது அந்த தேங்காயில வந்து எந்த இதுமே கழிவு இல்லாம தேங்காய் மாதிரி பனை மரத்திலயும் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டினா நல்ல ஒரு எல்லாருக்கும் வருமானம் இருக்கு வருமானம் நல்லது கூட இல்ல ஆமா உடம்புக்கு அது இல்லாம தண்ணி வந்து பனை மரத்தை வச்சா வத்தாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீர்மட்டத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா இது தண்ணி இருந்தாலும் இல்லாட்டாலும் வளரும் தண்ணி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி வளரும் வளரும் தண்ணி ஊத்துணும் ஸ்பெஷலா எடுத்து ஊத்துங்கற அவசியமே இல்ல அவசியமே கிடையாது இங்கிட்டு நம்ம அந்த அந்த சுகராமத்தூர் இங்கிட்டு ஒரு சில ஏரியா இருக்கு அதனால அந்த ஆகாத காடுகள்ல இந்த பனை மரத்தை போடுவாங்க போட்டு உண்டு பண்ணி வச்சிருவாங்க அவங்களுக்கு அது ஒரு விவசாயம் சரி வேற பனை மரத்தை பத்தி உங்களுக்கு வேற என்ன தெரிஞ்சு பதினி இறக்குவாங்க அப்படியே அடுப்புல காய்ச்சி கருப்பட்டி ஆக்கிடுவாங்க அடுத்ததுல பனங்கிழங்கு இருக்கு அடுத்து பனம் பழம் இருக்கு அதே மாதிரி நுங்கா இருக்கு அதுல கடைக்கு அது பனங்கள் கண்டாக்கிடலாம் கருப்பட்டியே பனங்கள் கண்டா வாங்கிக்கலாம் இப்ப கிழங்கு வச்சோடனே எத்தனை மாசத்துல கிழங்கு மூணு மாசத்துல கிழங்காயிரும் கிழங்காயிரும் மூணு மாசத்துல எடுக்காம விட்டுட்டோம்னா அப்படியே கண்ணாயிரும் மரமாயிடும் பனையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை கொஞ்சம் சொல்லிடுங்க பனை வந்து நம்ம உண்டு பண்ணி வளர்த்தோம்னா நாட்டுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது நீர் அதே மாதிரி நீர் மட்டமும் உயர்வாகும் நீங்க எங்களுக்காக இந்த இவ்வளவு தகவல் கொடுத்துருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி சரி சரி ஒரு பனை கடகம் பார்த்தாரு இன்னைக்கு நாங்க வீட்டுல கொண்டு போய் வைக்கலாம் இருக்கோம் பனை அதனால பனம் பழம் கீழே விழுந்து கிடக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் எங்கள் வீட்டில் நடவு பண்ணலான் இருக்கோம் நான் வீட்டில் வைக்கும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன்